திருவண்ணாமலை அருகே திமுக பிரமுகருக்கு ஆதரவாக நீர்வரத்து கால்வாயை அழித்து பாதை அமைக்கப்பட்டதால் ஐநூறு ஏக்கர் நிலத்தில் பாசன வசதியின்றி விவசாயிகள் தவித்து வருகின்றனர் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் கிராமத்தில் பெரிய ஏரி அமைந்துள்ளது மழை நீர் ஏரிக்கு வருவதற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திமுக பிரமுகர்களின் நிலங்களுக்கு செல்வதற்கு வழியில்லாததால் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்களின் வரிப்பணத்தில் ஏரிக்கு வரும் கால்வாயை அழித்து அதன் மீது திமுக கவுன்சிலர் பாதை அமைத்துள்ளார் இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏரிக்கு நீர்வரத்து இல்லாததால் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஆக்கிரமிப்பை அகற்றி தண்ணீர் வருவதற்கு கால்வாயை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அவங்க நிலத்துக்காக வழி போனோம் வானதக அராச்சரித்துக்கு மேலே இது ரோடாகிட்டாங்க இது ரோடாகிறதுனால எங்களுக்கு முன்னூறு ஏன்னூறு நானூறு ஏக்கரா மேலே தண்ணி நீர் தண்ணி வராதுனால முந்நூறு நானூறு ஏக்கரா கரம்பாக இருக்குது அதை கரும்பாகிறதுனால வந்து பயிர் ஏற்றம் இல்லாத அவங்கவுங்க வெளியேற்றமாக ஆகிட்டாங்க வெளியாற்றமும் இதை வந்து இதை சீக்கிரமாக இந்த ஓடையை நான் ஓடமாக தான் நின்று இருக்கேன் இதை ஓடை வந்து பாதியாகிட்டாங்க இந்த பாதியை உடனடியாக இதை சீர்திருத்தம் பண்ணி இதை வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து ஓடையை எங்களுக்கு அமைச்சு